அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ரோஸ் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. நான் வந்து பீட்ரூட் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்கள் பீட்ரூட்டை வந்து சீவி தான் சேர்க்கணும். இதில் நம்ம பீட்ரூட் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் நல்ல சுவையாகவும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு. இதுக்கு நான் தொட்டுக்க வந்து அப்பளம் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் நான் செய்து கொடுக்கல. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அரிசி, பாசுமதி அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இது சாதா அரிசியுமே சேர்க்கலாம், என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் இதில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இதில் வந்து நான் செய்து கொடுக்குறேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பீட்ரூட் சாதம் செய்ததுக்கு சில பொருட்கள் வந்து நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக நான் புதினா எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து நான் மல்லியலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி நான் சேர்த்துருக்கேன் மல்லியலை. இது வந்து இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் கலரில் வந்து வராதுங்க. இப்போ இதை நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அரைச்சணும். இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் சேர்க்கணும். என்ன அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். கிராம்பு வந்து ஒன்று தாங்க சேர்க்கணும், ஏன்னா இது அதில் அதிகமாக சேர்த்துட்டோம்னா விறுவிறுப்பு தன்மை வந்துடும். அதனால் இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் இல்லைன்னா ஆப்ஷன் தான், நீங்கள் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது என்ன நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்ததுனால நம்ம எதுவுமே இதில் சேர்க்க வேணாம் எண்ணெயில். இப்போ வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நல்லா செவந்து தான் வரணும் அப்படின்லாம் இல்லை, இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன், நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாட சுமல் போகணுன்னு நம்ம வந்து இது நல்லா வந்து வதக்கிக்கணும், நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்த்து இதை நல்லா வதக்கி நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம பீட்ரூட் வந்து சீவி தான் சேர்க்கணும். இப்போ நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா நம்ம சேர்க்கறதுனால. இப்போ வந்து நான் வந்து பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, துருவி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இதில் டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்க்கறதுக்கு சிவப்பாக தான் இருக்கும், என்னடா இது சிவப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். இப்போ நம்ம சாப்பாடு சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறினதுனால நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் உப்பு சேர்த்துட்டேன் இதில், அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுன்னு தெரியாது, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் நான் புட்டு அவிக்கிறேன், பசங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து துணி போட்டு அவிக்கல, ஆடியோக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வேணும் சொல்லுங்கள் நீங்கள். இப்போ வந்து புட்டில் வந்து கொஞ்சமாக நான் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தேங்காய் உடைச்சேனா அதை ஃபுல்லாக துருவி எடுத்து நான் வச்சுக்கிருவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் நான். இப்போ கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருவேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம ரீயூஸ் நிறைய பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் கொடுக்குறேன் நான். இப்போ கொஞ்சமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன் ஸ்கூலுக்கு. லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவேன் நான். இன்றைக்கி வந்து கேப்பையில் வந்து தோசை மாவு தான் அரைக்க போகிறேன். ஒரு கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி, ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் உளுந்து, அரை கிளாஸ் வந்து கேப்பை சேர்த்துருக்கேன் நான். இதை வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதுனால வந்து மிக்சிலே நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஒரு கிளாஸ் நான் காமிக்கக்கூடிய அரை கிளாஸ்லேயே நீங்கள் அளவு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லையா. இதில் கேப்பை சேர்த்துக்கிறதே பசங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நான் அரைச்சிட்டு நான் தோசையும் எப்படி எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துடணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும் இந்த பக்கம். இப்போ நான் இதை வந்து எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அரைக்கும் போது
இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம். நான் வந்து தயிருக்கு உரம் ஊற்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வந்து பால் காய்ச்சிக்கிறேன். பால் ஊற்றும் போதே அச்சு வந்து காலுக்குள்ளேயே பின்னி பின்னி வந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் நான் பால் ஊற்றிட்டேன். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஏன்னா பால் திக்காக இருக்குது, இந்த பக்கம் அடிச்சு தண்ணி பால் குடிச்சிட்ருக்கு. பால் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, இது மூடி போட்டு மூடிடலாம். நம்ம காலையில் ஊற வச்சோம் இல்லையா, அந்த ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். இதை வந்து ரெண்டு டைமாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய இருக்குது, என் ஜார் சின்ன ஜார் தான், அதனால் இந்த மாவை அரைச்சி புளிக்க வச்சு நான் அதை வந்து தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சே நான் வந்து குதிரைவாளி, திணை, சாமரிசி இதிலலாம் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சத்து, ரொம்ப நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு. அதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருளே வந்து தெரியாது பிள்ளைங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன், இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் திரும்ப சேர்த்துக்கிறேன். இதை திரும்ப நம்ம சேர்க்கும் போது வந்து லாஸ்ட்டாக வந்து கல் மண்ணெலாம் இருக்கும், அதை நல்லா அலசி எடுத்து நம்ம ஊற்றிக்கணும், மொத்தமாக நம்ம ஊற்றிடக்கூடாது. இப்போ இதையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதையுமே இந்த கிண்ணத்தை அரைச்சி கிண்ணத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜாரை கழுவி நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன், இது நல்லா புளிச்சு வரட்டும். நான் இதில் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா கலந்துட்டேன் நான். இப்போ இது நல்லா புளிச்சு வரட்டும், மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நான் இதில் உப்பு சேர்த்து நான் இப்போ தோசை மாவு ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான இது, கேப்பை வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்க, நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் தோசை எப்போவுமே வந்து நான் மூடி போட்டு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்களே இதேமாரி உங்கள் பசங்களுக்கு செய்து கொடுங்க. நான் சொல்லக்கூடிய அளவுலேயே நீங்களே வந்து ஒவ்வொரு கிளாஸ் செய்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சாலே போதும், கொஞ்சமாக நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள் கேப்பை சேர்த்ததே நமக்கு தெரியவே இல்லை, பாருங்கள் மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. நான் இப்போ வந்து சாம்பார் ஊற்றி என் பையனுக்கு இதில் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.